புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கார். 2010 பொருளாளர் போட்டிருக்கிறாரு. புரிந்துணர்வுன்னா என்ன? நான் கையெழுத்து கூட நீ எவ்வளவு தருவேன்னு கேட்பது, அதுல ஒரு புரிதல் உண்டாவது. 500 கோடியா 1000 கோடியா? கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் எத்தனை 100 கோடி கொடுத்ததோ தெரியல. புரிந்து கொண்டார்கள், ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். அதுதான் புரிந்து உணர்வு ஒப்பந்தம். இது ஐயாவும் இப்படித்தான் போட்டார், அம்மாவும் இப்படித்தான் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பவர்கள் வந்து பெரும்பாலும் அவர்களுக்கு பெரிய அதிகாரம் எல்லாம் கிடையாது. அரசியல் சட்டப்படி ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் முகவர்கள் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர். பன்னாட்டு நிறுவனங்கள் இவர்களை அப்படித்தான் பார்க்கிறது. ஒரு பெரிய நிலத்தரகர்கள் இப்படியாக இங்கே வந்து இந்த மண்ணிலே அவர்கள் இந்த மண்ணையே பாலைவனமாக்குவதல்ல, ரசாயன குப்பையாக்குவது, கடித்து குதறி துப்புவது இந்த மண்ணை. பாலைவனம் கூட பயன்படும். இந்த மீத்தேன் திட்டம் வந்தால் அந்த படத்தில் பார்த்தவர்கள் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், எதற்கும் அந்த மண் பயன்படாது, எதற்கும் பயன்படாது. இந்த தொழிற்சாலை மனிதர்களை வாழ வைப்பதற்காக தொழில் வளர்ச்சியா? தொழில் வளர்ச்சிக்கு பலியாவதற்கு, மக்களை பலி கொடுப்பதற்கு தொழில் வளர்ச்சியா? யாருக்கு எங்கேயோ ஒருவன் இருப்பான், அவன் கொள்ளை அடிப்பதற்காக, கொள்ளை லாபம் அடிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்களை பலியிடுவதற்கான தொழில் வளர்ச்சி எதற்கு தேவை? தொழில் வளர்ச்சியை பற்றிய நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். பெருவீத தொழிற்சாலை எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். எங்கேயா இருந்தாலும் சரி, பெருவீத தொழிற்சாலை இருந்தால் அது சுற்றுச்சூழலை கெடுக்கும், மக்கள் வாழ்க்கையை பாதிக்க செய்யும், பொருளாதாரத்தையும் பாதிக்க செய்யும். அதனால்தான் இன்றைக்கு உலகமயம் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறது. பெருவீத தொழிற்சாலைகள் நீண்ட நாள் வாழாது. மக்களை அழித்து அழித்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளுமே தவிர அது தானே இயற்கையாக வாழக்கூடியது அல்ல. மண்டலங்களுக்கு ஏற்ப சிறு சிறு வீத தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். நுகர்வோருக்கும் அந்த கருத்து வளர வேண்டும், நமக்கு அந்த கருத்து வளர வேண்டும். எதை வேண்டுமானாலும் நுகர்ந்து தீர்க்க வேண்டும் என்ற மனப்பான்மை வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அவர்கள் என்ன கொண்டு வந்தாலும் நமக்கு அது வேண்டாமா, இது வேண்டாமா, மின்சாரம் வேண்டாமா, அணு உலை வந்தால் என்ன, மீத்தேன் எடுத்தால் என்ன, பணம் கிடைக்கும் அல்லவா, ஆற்றல் வேண்டாமா என்ற ஒரு நுகர்வு வெறி மனப்பான்மையை மக்களிடம் உருவாக்கிவிட்டு தான் இதையெல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஒரு விஞ்ஞான வழிபாட்டில் சில பேர் இருக்கிறார்கள், அது குறிப்பாக சில இடதுசாரி தோழர்கள், எல்லாரும் அல்ல, ஒரு பிரிவார். விஞ்ஞானம், விஞ்ஞானத்தில் வந்தால் எல்லாம் சரிதான் என்று வழிபாடு இருக்கிறது. அந்த மனப்பான்மையை மாற்றி தொழில் வளர்ச்சி நமக்கேற்ப எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர அமெரிக்காவை போன்ற தொழில் வளர்ச்சி நமக்கு தேவையில்லை. ஐரோப்பா நமக்கு முன்மாதிரி அல்ல. அமெரிக்காவே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இங்கே தோழர் சுந்தரராஜன் சொன்னார் அல்லவா, எதற்காக அவனுக்கு தெரியாதா, ஆட்டுத்தோல் மாட்டுத்தோலை இங்கே சென்னைக்கு அனுப்புகிறான், ஆம்பூருக்கு அனுப்புகிறான். அங்கே இருந்து நாம் அதை பதப்படுத்தி நம்முடைய மண்ணை கெடுத்து நீர் வளத்தை கெடுத்துக் கொண்டு அவனுக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறோம். அவன் அங்கே நுகர்வு பண்டமாக அதை மாற்றிக் கொள்கிறான். ஏன் இந்த அங்கே சுத்திகரிப்பதற்கு, இதை பதப்படுத்துவதற்கு, இந்த ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் பாம்பு தோலை பதப்படுத்துவதற்கு அவனுக்கு தொழில்நுட்பம் இல்லையா? அவர்கள் மண் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் தண்ணீர் பாதிக்கப்படக்கூடாது. இங்கே இருந்து இவ்வளவு இந்தியாவின் டெட்ராய்டாக சென்னையை மாற்றுகிறோம் என்றால் தமிழ்நாட்டை அழிக்கிறோம் என்று ஒரு முதலமைச்சர் சொல்வதாக அர்த்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். டெட்ராய்டு கதி என்ன ஆயிற்று? டெட்ராய்டு என்ற ஒரு நகராட்சியாக இருந்தது ஒரு சின்ன ஊராட்சியாக மாறி போய்விட்டது. தண்ணீரும் இல்லை, ஒன்றும் இல்லை, மக்கள் எல்லாம் வெளியே போய்விட்டார்கள். வாழ தகுதி இல்லாத மண்ணாக டெட்ராய்டு இந்த கார் தொழிற்சாலையால் மாற்றப்பட்டு விட்டது. சென்னையும் செங்கல்பட்டு மாவட்டமும் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படி மாற்றப்பட வேண்டுமா? வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாவதற்காக இத்தனை வண்டிகளை இங்கேயே உற்பத்தி செய்ய வேண்டும். கொஞ்சம் பேருக்கு வேலை தருகிறோம் என்கிறார்கள், அந்த வேலைகளையும் வெளிமாநிலத்திலிருந்து வந்து கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இங்கிருந்தாலும் சரி, வெளியிலிருந்து வந்தாலும் சரி, தமிழர்கள் தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழலை வளத்தை அழிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை எதிர்க்க வேண்டும். அதே போல வண்ண வண்ணமாக பல பல வண்ணங்களாகத்தான் நாம் உடை உடுத்துவோம், வண்ணங்களை உடுத்தலாம். அதற்காக நம்முடைய மண்ணை நீரை மாசுபடுத்தக்கூடிய
வண்ண கலவைகள், ரசாயன கலவைகள் போட்டு கண்ணை கவரக்கூடிய வகையில் இருந்தால்தான் நான் உளுத்துவேன் என்று நினைக்க கூடாது. நம்முடைய நுகர்விலும் ஒரு நிதானம் வேண்டும், நுகர்விலும் ஒரு எளிமை வேண்டும், நுகர்விலும் ஒரு தற்காப்பு உணர்ச்சி வேண்டும். நம்முடைய நுகர்வு விருப்பத்தை, நம்முடைய நுகர்வு வெறியை அப்படியே வைத்துக் கொண்டு இதையெல்லாம் தடுக்க முடியாது. நம்மை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய நுகர்வு மனப்பான்மையும் நிதானப்படுத்த வேண்டியிருக்கிறது, கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய மனதையும் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. அவர்கள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு புதிய தொழில் கொள்கை வேண்டும், புதிய வேளாண் கொள்கை வேண்டும். எங்கே? தமிழ் தேசத்துக்கு வேண்டும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம். இதையெல்லாம் வேளாண் சுற்றுச்சூழல் சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம். வர்ணஜாதி ஒழிப்பு சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம். பெண்ணுரிமையை மீட்பதும் சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம். ஒரு முழுமையான, ஒரு வளமான சமூகத்தை, புதிய தமிழ் சமூகத்தை உருவாக்குவது என்பதுதான் தமிழ் தேசியம்.